லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இவங்க புது புது வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆக போகுதுங்க சார், அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்க சார் நீங்க பார்த்த வரையில? ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது ஓபனிங் டேல இருந்து நேற்று வரைக்கும் ரொம்ப பிரமாதமா இருந்தது. நேற்று கொஞ்சம் மழையா போச்சு. எல்லா நாளுமே பெரிய வசூல் தான். கண்டிப்பா சார். அதோட நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரிவ்யூஸ், உங்களோட ரிவ்யூ அந்த படத்துக்கு என்னவா இருக்கும் சார்? நீங்க படம் பாத்துட்டீங்களா? அதாவது நான் இன்னும் படம் பார்க்கல. ஓகே சார். ரிவ்யூஸ்க்கும் ஆடியன்ஸுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஏன்னா ரிவ்யூஸ் வந்து மிக்சர் ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருந்தது பிகினிங்ல இருந்து. ஆனா படம் பாக்குற பொதுமக்கள் அந்த ரிவ்யூஸ் பத்தி கவலையே பட்டுக்கல. கண்டிப்பா அவங்கள பொறுத்தல ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண படமா போச்சது. லேடிஸ் அவங்க ஃபேமிலியோட நிறைய வர்றாங்க, நல்லபடியா ரசிக்கிறாங்க. அதனால ரிவ்யூஸ் வந்து ரொம்பவுமே அறிவு ஜீவிக்கு தான் ரிவ்யூஸ் எழுதுறாங்க. இங்க பாமர ஜனங்கள் தான் படம் பார்க்க வர்றாங்க. கண்டிப்பா. அதனால அவங்கள பொறுத்தல வந்து படத்து மேல வந்து அவங்க எல்லாரும் விரும்பி தான் படத்துக்கு வர்றாங்க. நல்லபடியா போயிட்டு இருக்கு படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பொறுத்தல பெரிய அளவில் வந்திருக்காங்க. ஓகே சார். இங்க சிட்டி சைட்ல எல்லா தியேட்டருமே ஹவுஸ்ஃபுல், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ரிசல்ட் நம்ம ஊர் சைடுல எப்படி சார் வந்துகிட்டு இருக்காங்க மக்கள்? எல்லா பக்கமே நல்லா இருக்கு. எல்லா பக்கமே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வசூல் இந்த படத்தை பொறுத்தல இந்த நாலு நாள் பண்ணிருக்கு. நல்லா இருக்கு. கண்டிப்பா சார். இதை தொடர்ந்து ஜெய்பீமும் வந்து நல்ல விமர்சனம் பெற்றுட்டு இருக்கு. நீங்க அந்த படம் வந்து தியேட்டருக்கு வரல அப்படின்ற விஷயங்கள் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? இல்ல அந்த படத்தை பத்தி நாங்க பேசுறதுக்கு விரும்புறது இல்ல. கண்டிப்பா சார். அதுல அந்த படம் பார்க்க நீங்க ட்ரை பண்ணீங்களா சார்? ஏன்னா பார்க்கவே மாட்டோம், கட்டாயம் நாங்க பார்க்க மாட்டோம். ஓகே சார். அண்ட் வந்து பாக்ஸ் ஆபீஸ் அப்படின்ற வர இடத்துல அண்ணாத்தைய பத்தி நிறைய விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த பாக்ஸ் ஆபீஸ் அப்படின்றாங்களே, நம்மளோட சைட்ல இருந்து அந்த விமர்சனத்துக்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? விமர்சனத்துக்கும் பாக்ஸ் ஆபீஸ் சம்பந்தமே கிடையாது எப்பவுமே. எந்த சினிமா ஆரம்பித்த காலத்துல இருந்து விமர்சன ரீதியா வந்து பெரிய அளவுல பேசப்படாத படங்கள் வந்து வசூல் ரீதியா மிகப்பெரிய அளவுல பேசப்படும். சில படங்கள் மிக பிரமாதமான விமர்சனம் கொடுப்பாங்க, தியேட்டர்ல ஆளே வராது. அதனால விமர்சனத்துக்கும் கலெக்ஷனுக்கும் என்னைக்குமே சம்பந்தம் இருந்தது இல்ல. கண்டிப்பா. ஃபுல் சீட் ஆக்குபென்சி அப்படின்னு வரப்போ 1ஆம் தேதியிலிருந்து கொடுக்கல அப்படின்னு நம்ம தமிழக அரசு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட வரவேற்பு எப்படி இருக்குங்க சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மக்கள் பொறுத்தவரை வந்துட்டு கொரோனாங்கிறத அந்த இதையே ஒரு மறந்துட்டாங்க. இனிமேல் வந்து மக்கள் வந்து பாதுகாப்பா வர்றாங்க. அவங்களும் அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் போற இடத்துல எல்லாம் வந்துட்டு பாதுகாப்பா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒழிய, அதே மாதிரி சினிமா தியேட்டருக்கும் வர்றாங்க. நாங்களும் அதே மாதிரி அரசாங்கம் செஞ்ச சொல்லியிருக்கிற எல்லா வழிகாட்டு முறையிலும் பின்பற்றி தான் தியேட்டர் நடத்திட்டு இருக்கிறோம். அதனால எந்த விதத்திலும் அந்த 100% ஆக்குபென்சிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு பலன் அளிச்சிருக்குது. மக்களும் வந்து அது வந்து வரவேற்கிறாங்க. ரஜினி சார் என்னோட படங்கள், ஏன்னா ரஜினி சாரா இருக்கட்டும் அண்ட் தளபதி தலையா இருக்கட்டும் எல்லாருமே எங்களோட படம் தியேட்டருக்கு தான் வரணும் அப்படின்றதுல ரொம்ப ஆணித்தனமா இருக்காங்க. ஸோ ரஜினி அவர்களுக்கு நம்மளோட சைட்லேருந்து என்ன விஷயங்களா நீங்க கன்வே பண்ண விரும்புறீங்க சார்? எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இவ்வளவு பெரிய படத்தை தீபாவளி பண்டிகைக்கு கொடுத்ததுனால ரஜினி சாருக்கும் சன் பிக்சர்ஸ்க்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா சார். தேங்க்யூ சோ மச் சார், இந்த பிஸியான ஷெட்யூலையும் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கு. நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சோ மச் சார்.